குலதெய்வ வழிபாட்டிற்கு குடும்பத்தோடு சென்றவர்களில் மூன்று பேர் கடலில் மூழ்கி பலியான சம்பவத்தால் கடற்கரை கிராமமே சோகத்தில் மூழ்கிய காட்சிகள்தான் இவை. மதுரை பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 30 பேர் சிவராத்திரி நிகழ்வை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமையன்று ராமநாதபுரம் மாவட்டம் பாக்குவெட்டி கிராமத்தில் உள்ள பாக்குவெட்டி ஐயனார் கோவிலில் குழந்தைகளுக்கு மொட்டை போட்டு வழிபட்டனர். பின்னர் அவர்கள் தேவிப்பட்டினத்தில் அமைந்துள்ள மற்றொரு குலதெய்வமான உலகம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு அங்குள்ள நவபாஷாண கடற்கரை பகுதியில் குடும்பத்தோடு அமர்ந்து அசைவ உணவை சமைத்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டுள்ளனர். சாப்பிட்டு முடித்தவுடன் அவர்கள் அங்குள்ள மீனவர் ஒருவரின் படகில் முறையான அனுமதி பெறாமலும் பாதுகாப்பு கவசங்களை அணியாமலும் 4 குழந்தைகள் உட்பட 16 பேரும் படகு சவாரி செய்தனர். மகிழ்ச்சி சிறிது நேரத்தில் துக்கமாக மாறப்போவதை உணர்ந்திராத அவர்கள் கடலின் அழகை ரசித்துக் கொண்டிருந்த போது பாரம் தாங்காமல் திடீரென படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படகில் ஓரமாக அமர்ந்திருந்த 6 பேர் கடலுக்குள் விழுந்து உயிருக்கு போராடிய நிலையில் தண்ணீரில் தத்தளித்தனர். இதனால் படகில் இருந்த மற்ற நபர்கள் பதறி அடித்துக் கொண்டு 3 பேரை அதிர்ஷ்டவசமாக மீட்டனர். மேலும் தண்ணீரில் மூழ்கிய மணிமேகலை, முத்து இருளாயி ஆகியோர் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. மேலும் காணாமல் போன முத்துமணியின் உடலை கண்டுபிடிக்க முடியாமல் மீட்பு படையினர் திணறி வருகின்றனர்.